ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு ஆர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஜீவி. ஜீவியில் ரெண்டு பாட் இருக்குது. ஃபஸ்ட் பாட்டில் ஹீரோ வந்து கிராமத்தில் வாழ்கிற ஒரு இளைஞன், நல்ல சந்தோஷமாக ஜாலியாக கெத்தாக இருந்துகிட்ருக்கிறாரு. அவர் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க அப்பா வந்து அவரை சென்னைக்கு போயிட்டு கொஞ்சம் சம்பாரிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. சென்னைக்கு வராரு, சென்னையில் நிறைய வேலை பார்க்குறாரு, எதுவுமே செட் ஆகலை. கடைசியாக ஜூஸ் கடையில் ஜூஸ் போடுறாரு. அவருக்குடைய அதே கடையில் டீ கடையும் இருக்குது. அதில் வந்து நம்ம கருணாகரன் இருக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நாளடைவில் நண்பர்களாகிறாங்க. ஸோ இதில் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. இவருக்கு வந்து ஓனர், அவர் தங்கியிருக்கிற வீட்டோட ஓனரோட சாவி கிடைக்குது. ஸோ ஓனர் வீட்டிலையே திருடுறதுக்கு ரெடியாகிறாங்க. ரெடியாகி ஒரு நாள் பிளான் போட்டுட்டு திருடிடுறாங்க. திருடி முடித்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்ச படம் தான் ஜீவி. இதில் வந்து அந்த தொடர்பியல், முக்கோண விதி அப்படிங்கிற ஒரு சில சயின்டிஃபிக் விஷயங்கள்லாம் உள்ளே வந்து ரிலேட் பண்ணுறாங்க அந்த படத்தில் கேரக்டர்ஸோட. ஸோ அந்த தொடர்பியல்ங்கிறது வந்து ஒருத்தவருக்கு ஒரு சம்பவங்கள் நடக்குது, அதே சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதே மாதிரியான சம்பவங்கள் வந்து இன்னொருத்தவர் வாழ்க்கையிலேயும் நடக்குது. அதை ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த சம்பவம் எல்லாமே ஒரு இடத்துல முற்று பெறணும் அப்படின்னா இவர் வந்து அந்த முக்கோணத்துக்கான மையப்பகுதியை வந்து அடைய வைக்கணும். அதை எப்படி அடையிறாரு ஹீரோ, அடையிறாரா இல்லையா அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப டயலாக்ஸ் எல்லாம் கனகச்சிதமாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் டயலாக்ஸ்க்காகவே அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது. ஸோ ரெண்டாவது பாகம் இந்த விஷயங்களை பூர்த்தி செஞ்சுதா இல்லை அதோட நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா. ஸோ செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து சரவணன் ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாரு. வாழ்ந்துட்டுருக்கிறப்போ அவரோட வாழ்க்கையில் திரும்பவும் நம்ம கருணாகரன் வராரு. அவர் வரும்போது அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்து திரும்ப பழையபடி நண்பர்களாக ஆகுறாங்க. நண்பர்களாக ஆகி திரும்பவும் அவரோட குடும்ப சூழ்நிலைக்காக சரவணன் வந்து திரும்ப திருடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. யாருக்கிட்டேன்னா அவருக்கு புதுசாக ஒரு நண்பர் அறிமுகமாகறாரு, அவர்கிட்டயே திருடலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து அவங்க திருடுறப்போ ஒரு சம்பவம் நடந்துருது. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா திரும்ப அவருக்கு அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே தொடர்பியல் ரீதியான விஷயங்கள், இது எல்லாமே இந்த பார்ட்லையும் ரிப்பீட் ஆச்சு. பட் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. என்னடா திரும்ப அதே படத்தை பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் சுவாரஸ்யமாக அந்த பாட்டு எந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சோ அந்தளவுக்கு இந்த பாட்டும் வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பாட்டில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, காஸ்டிங், அந்த நடிகர்களோட தேர்வில் ரொம்ப கோட்டை விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். இதில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒருத்தர் வராரு. அவரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அப்புறம் அந்த நண்பரை ஒருத்தர், இவங்க வந்து திருடுறாங்க இல்லையா, அந்த நண்பரும் இந்த போலீஸ்காரரோட கேரக்டராக நடித்தவங்க இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. அதனால் என்ன ஆகிடுச்சு, செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ராகிங் ஆகிடுச்சு. அவங்க வர எந்த சீனாக இருந்தாலும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக, ரொம்ப வந்து ஒரு லைவ்லியாகவே அந்த படம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல படமாக வர வேண்டிய ஒரு படம் வந்து இந்த வெறும் ரெண்டு ஆர்டிஸ்ட் வந்து அந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃபை கீழே இழுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு படத்துக்கு கதை எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நடிகர்கள் தேர்வு. ஸோ நடிகர்கள் தேர்வில் நம்ம வந்து கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா படத்தை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அதை வந்து இந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ரெண்டு பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே ஆஸ் யூஷுவல் நல்லா நடிச்சிருந்தாங்க. முதல் பக்கத்தில் யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ அதே நடிகர்கள் தான் இதுலேயும் இருந்தாங்க. ஸோ நல்லாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாப்புல, ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தார். அப்புறம் கருணாகரன் அவருக்கு உண்டான அந்த பாணியில் காமெடியாக இருக்கட்டும் இல்லை சீரியஸான சீன்ஸாக இருக்கும் ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதை தவிர கூட நடிச்சிருந்த எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கலாமா, இந்த படம் ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 7/10. கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ஆஹா ஓடிடியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பாருங்கள் டைம் கிடச்சிதுன்னா. நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஸோ நான் இன்னும் நிறையா ரிவ்யூஸ், நிறையா வீடியோஸ், ட்ராவல் வ்ளாக்ஸ் எல்லாமே போடுறேன். ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, குட் டே, டேக் கேர்.